ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த்து எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃபியூ டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், கரெக்டாக இன்னும் 1ஆம் தேதி வர இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால 3 மந்த்து எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு நாளும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே நம்ம வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்குறோம். அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருந்ததால் தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து என்னுடைய சைட்டை வந்து இன்வெர்டட் கிளிக்கு, தென் விபிஎம் யூஸ் பண்ணி பல மெத்தடை ட்ரை பண்ணி இவ்வளோ தூரம் நான் சர்வே பண்ணி கொண்டுட்டு வரேன்னா, அது எல்லாமே உங்களுடைய காரணம் தான், சரிங்களா? ப்ரோ, நாங்கள் என்ன ப்ரோ பண்ணோம், நீங்கள் ஏதோ வீடியோ போடுறீங்க பேருக்குன்னு நாங்கள் அதை ஏதோ பார்க்குறோம் அப்படின்றவங்களுக்கு, ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் 100 பேர் கம்பல்சரி நான் போகிற வீடியோ எல்லாருமே பார்த்துருவீங்க. அந்த 100 பேருக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டுருக்கேனே தவிர மற்றவங்களுக்கு எதுக்கும் நான் பண்ண கிடையாது, சரிங்களா? இந்த 100 பேரில் 10 பேர் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனால் நீங்கள் டெவலப்பிங் ஆனீங்கன்னா அது எனக்கு அதுவே எனக்கு போதியமானதான், சரிங்களா? சரி, நம்ம டைரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே வந்துடலாம். நண்பா, $2 வந்து பார்த்தீங்கன்னா $6.81 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? இது வந்து மந்த் எண்டுன்றதால ரொம்பவே வந்து ரெவன்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து ஸ்டார்டிங் 20 தேதி, அதாவது மொதல் 20 நாள் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், சரிங்களா? அதாவது எதிர்பார்க்கறத விட ரெவன்யூ சோர்ஸ் அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? லாஸ்ட் அந்த 10 டேஸ் இருக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் பக்குன்ற பேரில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டுருக்கோம். சம் கரெக்டாக ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்டே பார்க்க முடியாது, சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்டிங் ஒரு 20 டேஸோடைய டேட்டா போய் செக் பண்ணி பாருங்கள். பேஜ் வந்து எப்போவுமே 1000க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், 11:49 PM ஆகுது, ஓகேங்களா? அதாவது கரெக்டாக நைட்டு ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் டே ஆகிறதுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அப்போது பாருங்கள், 949 பேஜு தான் வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது 1000 பேஜு கூட இன்னும் வரலை. ஆக்சுவலி கரெக்டாக அந்த 12 மணி ஆகிடுச்சுன்னா அந்த 1000 கரெக்டாக ரவுண்ட் ஆகிடுமோ அப்படின்றது எனக்குள்ள, ஏன்னா அப்டேட்டே இல்லை. ஏன்னா இந்தமாரி தான் பேஜு கணக்கம் காட்ட மாட்டானாங்க, வர ரெவன்யூவும் கரெக்டாக காட்டவே மாட்டானுங்க, எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டியை போட்டுருவாங்க. அதாவது யார் சொல்கிறேன்னா, கூகுள், புரியுதா? இன்டெரக்டாக சொல்கிறேன். அதனால் மந்த்ன்றதால ரெவன்யூ வரலை வரலன்னு சொல்லிட்டு யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இது உண்மை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மந்த் எண்டுனாவே எப்படி சொல்லுது, 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சம் ரெவன்யூ பார்க்க முடியும். அதுக்கு மேலே லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போ ஏன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு $5 குறையாமல் இருந்ததுன்னா, நண்பா, ஃபஸ்ட்டு 1லேருந்து அந்த 20ஆம் தேதி வரைக்கும் போய் பாருங்கள். ஆட்சன்ஸ் வந்து ஃபுல்லாகவே லோவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கீவே டஃபிங் பண்ணி ஓரளவுக்கு இப்போ தான் சைட் வந்து பழைய நிலவு கொண்டு வந்துட்டுருக்குறேன். ஏன்னா போன மந்த்து வந்து சம் லீகலாக வந்து ஒரு சிலர் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி ஒரே ஐபிலேருந்து லிமிட்டு தாண்டி வந்து இன்வாலிட்களுக்கு வந்து பண்ணிட்டதால சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோவாகி போயிடுச்சு. அதாவது கீவேர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ சரி, சைடுடைய எல்லாமே வந்து லோவாயிடுச்சு, சரிங்களா? அது மறுபடியும் பழைய நிலையம் கொண்டு வரதுக்குன்னா கரெக்டாக 1.5 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணணும். இப்போ தான் சைடு வந்து ஓரளவுக்கு டெவலப்பிங் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. அதாவது ஒரு ஆடுகளுக்கு $1 விதத்தில் கிடச்சிட்ருக்குது. அது இந்தியாவில் கிடையாது, யுஎஸ் ஸ்டேட்ஸில், ஓகேவா? சரி, எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா $7.30 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் 7 டேஸில் $67 நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? தென் திஸ் மந்தில் மொத்தம் எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னா $210.53 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.00 இருக்குது. பேலன்ஸில் எப்போது அமௌண்ட் வந்து ஆட் ஆகுனா கரெக்டாக 1ஆம் தேதி நைட்டு வந்து ஒரு 7 மணி இந்தமாரி டைம்லாம் அப்டேட் ஆகிடும், சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட்டை நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $834.28 தான் நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? தென் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன், இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியாது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட 3 மந்த்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். 3 மந்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரியில் வருது, தென் எந்த வெப்சைட்லேருந்து எடுக்கிறோன்னு சொல்லிட்டு A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிடும். தென் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், நான் வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். அதாவது பெய்ட் சர்வீஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் 40 டேஸில் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாத வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து நான் எழுதி கொடுத்துட்ருக்கேன். ஒரு போஸ்ட்டு 130 தான், ரொம்பலாம் கிடையாது, சரிங்களா? இது வந்து அப்ரூவல் கண்டென்ட்டும் தனி, தென் ICPC கண்டென்ட் தனி. எக்ஸாம்பிள் இருக்க ICPC கண்டென்ட்னா ரெவன்யூ வரத்துக்காகவே சம ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது, அந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அந்த போஸ்ட்டுமே 130 ரூபா தான். அப்புறம் மானிட்டேஷன் கண்டென்ட்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா, டெக்னாலஜி ஓரியண்டாக போகிறது, தென் ஃபியூச்சரை நோக்கி போகிறது, ஓகேங்களா?
அது வந்து அப்ரூவல் கண்டென்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர எல்லாமே ஓகேங்களா. இது போக இல்லை ப்ரோ நான் வந்து ஆர்டிகல் ரைட்ல எனக்கு பண்ண தெரியவேன்னு நீங்க கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுப்பீங்கன்னா அதுவும் தரணும்பா. 100 கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 250 தான், 500 கீவேர்ட்ஸ் வந்து 1000 நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது போக நம்ம ஒரு சில கோர்ஸ் கூட சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஃபன் லோடிங் கோர்ஸ், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து லோட் பண்ணுற கோர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து 2000 சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து சம் விபிஎன் போட்டு பண்ணுற மெத்தடு. அது போக எஸ்இஓ பண்ணுறது, தென் பிளாக் அட் எஸ்இஓ பண்ணுறது, வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, இது எல்லாத்தையுமே தனித்தனி கோர்ஸ் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து கீழே டெலகிராம் நாட்டு குரூப் வந்து கொடுத்துருக்கேன், சாரி மாற்றி சொல்லிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ரெண்டு குரூப் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான ஏனி டவுட்ஸ் ப்ரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாத இது வரைக்கும் நம்ம 3 மந்த் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 3 மந்த்ல ஒரு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் பண்ணி போடுறது கிடையாது, எடுப்போம் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா ரிப்போர்ட் வந்து 100% ஒரிஜினலா இருக்கணும்னு சொல்றதுக்காக, அதாவது இருக்கணும்ன்றதுக்காக மாற்றி மாற்றி சொல்றேன் சரியா, இருக்கணும்ன்றதால எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணது கிடையாது. ஆக்சுவலி வீடியோ எடிட் பண்ணும் போகணும்னு எனக்கும் ஆசை தான், பட் என்ன பண்றது சிஸ்டம் அந்த அளவுக்கு ஒருத்தாலேயே. சரி நம்ம டேட்டா டாபிக் வந்துடலாம். இப்போ வீடியோ பார்த்தவங்களுக்கு ரெகுலராக வச்சவங்களுக்கு தெரியும், நான் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே வச்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெவென்யூவில் எந்த வெப்சைட்லேருந்து வருதுன்னா mrfull.com சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சைட்டெல்லாம் கொடுத்துருக்குறேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ mrfull.com இருந்தால் உங்களுக்கு ரெவென்யூ வந்து belltamilsolar blogs பண்ணிருந்தா அது சப்டமைன் மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு இது கிராஃப்ட் தென் எந்தெந்த சைட்லேருந்து எவ்வளோ ரெவென்யூ வருது, எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருது, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. தென் பர்டிகுலராக இதை உங்களுக்கு ஒரு கண்ட்ரியை மட்டுமே பேஸ் பண்ணி சொல்லணும்னாலும் என்னால் சொல்ல முடியும். தென் வரக்கூற அதாவது கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து நம்ம காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா, அதாவது ஆட்சன்ஸுடைய டேட்டா வந்து அப்லோட் பண்ணுறோம்னா மதியத்தில் வந்து ஷார்ட்ஸ் 1 நிமிஷம் அந்த ஒவ்வொரு நிமிஷம் ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொரு டேட்டா வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சரி இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் குள்ளே வந்துடலாம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்னென்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் வந்து உங்களால் ரெவன்யூ எடுக்க முடியும் சரிங்களா. யூடியூபோட வெப்சைட்டில் ரெவன்யூ சோர்ஸ் அதிகமாக இருக்கும். மந்த்துக்கு வந்து 1 லேக் முதல் 1 லேக்காக எடுக்கலாம், 2 லேக்காக இருக்கலாம், 3 லேக்கும் இருக்கலாம். என்ன ஒரு எடுத்தோடனே லேக்கில் சொல்கிறேன்னு நினைப்பீங்க, ஆனால் உண்மையை சொல்ல போனால் உண்மை அதுதான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே 5 லேக் to 10 லேக் வரைக்குமே ரெவன்யூ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, பட் என்னால் முடியல, என்கிட்ட டிராஃபிக் சோர்ஸ் இல்லை, என்னால் எடுக்க முடியல, உண்மை அதுதான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா எஸ்இஓ பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அவங்க 2000 சைட்டெலாம் பில்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அவங்களுக்குலாம் மில்லியன் கணக்கில் டிராஃபிக் வரும், அதனால் அவங்களுக்கு எதிர்பார்க்கத்தோட ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியுது ஓகேவா. சரி இப்போது நம்ம டேரெக்டாக இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்லா நான் சொல்ல வருது என்னன்னா, 1 பிளாகர் யூஸ் பண்ணுங்கள், அப்படிலாம் வேட் ப்ரெஸ் வாங்க. வேட் ப்ரெஸ்னால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, காசு கொடுத்து நமக்கான ஸ்பேஸ் வந்து வாங்குறது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஹோஸ்டிங் வித் டொமைன், இது ரெண்டும் தான் நம்ம வந்து ஒரு ஹோஸ்டிங்கிறோ கோட் ஐடியோ நேம்ச்சிப்போ ப்ளூ ஹோஸ்ட்டோ அந்த மாதிரி சம் ப்ரைவேட் கம்பெனியில் போயிட்டு நமக்கான ஸ்பேஸும் வாங்குறது, காசு கொடுத்து 1 இயரோ 2 இயரோ 3 இயர்ஸோ வாங்குறது சரிங்களா. அப்படி அவங்கக்கிட்ட வாங்கி நம்மளோட ஸ்பேஸில் அதாவது நம்மளோட டேட்டாவில் போ 500 GB அல்லது 200 GB இந்தமாரி நமக்கான ஸ்டோரேஜில் நாம் கண்டென்ட் போட்டு நம்மளோட சர்வரில் நாமளே மேனேஜ் பண்ணுறதா வேட் ப்ரெஸ் ஓகேங்களா. தென் இதில் வந்து நம்ம மானிட்டேஷன் வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கணும் போது நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு 1000 பேர் வராங்கும் போது அதில் கம்பல்சரி 5 டாலர் குறையாமல் கிடைக்கும் அப்படி, அதாவது எல்லாருக்கும் அது நடக்காது நண்பா, கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் அது கிடைக்கும். ஆனால் பிளாகர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ சோர்ஸாக இருக்கும். நல்லா பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ rajkumar.blogspot.com இந்தமாரி அவங்களே டொமைன் கொடுத்துருவாங்க. நான் உன்னை கூட பிளாகர்னாவே அந்த ஃப்ரீன்றதால பிளாக் ஸ்பாட்ன்றது கூட நமக்கு சேர்ந்து வரும் ஓகேங்களா. ப்ரோ என்ல எனக்கு .com ஒன்றும் ஹோஸ்டிங்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு நண்பா, நீங்கள் டொமைன் மட்டுமே வாங்கி கூட பிளாகரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அந்த டொமைன் மட்டும் ரினியூவல் பண்ண முடியும்னா நீங்கள் அதை சோர்ஸ் பார்த்துக்கலாம். சரி வேட் ப்ரெஸ்க்கு பிளாகருக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்ல போனால், நண்பா 1000 பேர் வர வேண்டிய இடத்த வேட் ப்ரெஸ்ல ஒரு 500 பேர் வந்தாலே அந்த ரெவன்யூ கிடைச்சிடும். சொல்லதட்டா 1000 பேர் வந்து பிளாகில் 5 டாலர் வருதுன்னா வேட் ப்ரெஸ்ல 500 பேர் வந்தாலே அந்த டாலர் கிடைச்சிடும். இதுதான் ஆடு வந்து குவாலிட்டியாக கொடுப்பாங்க. ஆனால் பிளாகர் பொறுத்தவரைக்கும் ஆடு வந்து குவாலிட்டி இருந்தாலுமே என்ன ஒன்றுனா, இப்போ எப்படி சொல்லுது, ஒரு 2 செகண்டில் ஷோ பண்ண வேண்டிய ஆடு வந்து 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் ஆனாலுமே ஷோ பண்ணாது. ஏன்னா அதுதான் பிளாகர் ஓகேங்களா. ஸ்பீடு வந்து இருக்காது, ஆவரேஜ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பீடு எப்பயுமே கரெக்டாக மெயின்டைனிங் ஆகும் ஓகேங்களா. தென் வேட் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பிளகின்ஸு, எதுக்கேற்றாலும் பிளகின்ஸு, எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி ப்ளே ஸ்டோரில் போய் நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்லாம் இறக்கிறோம் அந்தமாரி கஸ்டமைஸராக வேட் ப்ரெஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். அதாவது நமக்கு பிடிச்ச டெஸ்ட்டில் பண்ணலாம், ஒரு எப்படி சொல்லுது நமக்கு பிடிச்ச டூல்ஸ் போட்டு நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாகர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே HTML கோடு தான். அதாவது எப்படி சொல்லுது, எதனா ஒரு காசு கொடுத்தாங்கன்னா வாங்கினா தான் உண்டு அப்படின்னா, யாராச்சும் ஃப்ரீயாக கொடுத்தா தான், இல்லைனா எதுவுமே யூஸ் பண்ண முடியாது.
போஸ்ட் போட்டு பண்ணலாம், ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் சரிங்களா. மற்றபடி எஸ்இஓலாம் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாதான் பண்ண முடியுமே தவிர பிளாகர்லாம் மற்றபடி எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா. ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு தயவு செஞ்சு பிளாகர்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு 2 or 3 months ஒர்க் பண்ணுங்க. எப்படி போஸ்ட் போடணும், எப்படி H1 என்ன, H2 H3னா ஹெட்டிங் சப்டைட்டில் அந்த மாதிரி, ஹெட்டர் என்ன ஃபுட்டர் என்ன அந்த மாதிரி மூணு, அதாவது இதில் சிம்பிளாக தான் சொல்கிறேன். ஹெட்டர்னா மேலே ஃபுட்டர்னா கீழே, தென் தீம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, தீம் எப்படி லைட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, லோகோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, தென் எந்தெந்த பேஜஸ் இருக்கணும், ப்ரைவசி பாலிசி டிஸ்க்ளைமர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பிளாகர் சைடு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வெட் பேஸ் பக்கம் மூவ் ஆனீங்கன்னா உங்களோட சைட்டை வந்து நீங்கள் அப்படியே செதுக்கலாம். எப்படி சொல்லுதுன்னா ஒரு ஒரு ஃப்ளவர் பார்த்தா எப்படி அழகாக இருக்கும் அந்தமாரி உங்களோட சைட்டை வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது எடுத்தோடனே நீங்கள் வெட் பேஸ் பக்கம் வந்தீங்கன்னா நண்பா உங்களோட சைட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக மானிட்டேஷன் வாங்கி உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 6 months சர்வே பண்ணிவிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிகினர்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கிட்டு பண்ண போனால் வந்து அதுக்கு நான் டைம் எடுத்துக்கோம், அதுக்குனுடைய யூனிக்னஸே போயிடும். அதனால் பிளாகரில் ஒர்க் பண்ணுங்கள், பிளாக் இருக்க தென் ப்ரீமியம் திங்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்களா. இதெல்லாம் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நீங்கள் ஏன்னா ஆட்சன்ஸ்னாவே இதுதான், நீங்கள் வச்சிருக்கிற வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக அண்ட் ஸ்பீடாக இருந்தால் தான் ரெவன்யூ வரும். அதை விட்டுட்டு நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக டவுன் பஸ்ஸாட்டை வந்துட்டு இருந்ததுன்னா வச்சுங்களேன் ரெவன்யூவே எடுக்க முடியாது புரியுதுங்களா. சரி நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது கரெக்டாக 11:59 ஆகுது, இப்போ கரெக்டாக 12:12:10 அதாவது 12 மணிக்குலாம் அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் டுடேவில் இருக்கிற $8 ரெஸ்ட் டேவுக்கு மாறிடும், மற்றலாம் 00 ஆகிடும் ஓகேங்களா. சரி இப்போது $6.81 எனக்கு வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போது கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்டர்ஸ்லேருந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 11 பேஜும் வந்திருக்கு, அதில் 4 ஆட் கிளிக் வந்திருக்கு, 4 ஆட் கிளிக்கு வந்திருக்கு ரெவன்யூ எவ்வளோனா $2.11 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நேற்றுக்கு விடிய போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க, நான் உங்களுக்கு நேற்றுக்கான ரிப்போர்ட் காட்டுறேன். ஏன்னா ஒரு கிளிக்கு $1 வந்து கிடச்சிருக்கு, மந்த் எண்ட்ல பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ராப் அடிக்குது. நேற்றுக்கு அதே சேம் தான், 6 பேஜ் வந்திருக்கு, 4 ஆட் கிளிக் நடந்திருக்கு, ஆனால் வந்திருக்கிற என்னன்னா $5.01 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதுன அப்புறம் நேற்றுக்கு எவ்வளோ வந்திருக்கு, இன்றைக்கி இவ்வளோ தான் வந்திருக்குன்னா இதுதான் நண்பா நான் சொன்னேன், மந்த் எண்டுனாவே அநியாயத்துக்கு ட்ராப் அடிப்பானுங்க, இது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்குல ஓகேவா. சரி இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா $1.13, தென் ஃப்ரான்ஸு அப்படியே சிங்கப்பூர் அப்படியே யூனிஸ்டர்ஸ் கிண்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கிற ஒன்று தெரியும். ஆனால் பட் அதே இன்றைக்கி பாருங்கள், ஆக்சுவலி இருங்க, இன்றைக்கி வந்து பார்த்தாச்சுன்னா சாரி ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டு போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டுடேவில் ஏன்னா இப்போ எஸ்டிடி ரிப்போர்ட் வச்சுன்னா அது வந்துடும். இதுதான் ஆக்சுவலி இன்னும் அப்டேட் ஆகலை நண்பா. இப்போ பேஜ் ஏன்னா எஸ்டிடி ரிப்போர்ட் வந்து இன்னும் இது வர வேண்டியதே வந்து 12:10 வருமானவோ தெரியல, போய் ரிப்போர்ட்டு போயிடுச்சு கண்ட்ரீஸில் இருக்க வேண்டியது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சோச்சோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, பட் பரவாயில்ல ஓகேங்களா, நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள் ஆக்சுவலி இது ஏன்னா எஸ்டிடியே வர்றது மாறிடுச்சு, இதுதான் ஓகேங்களா, இதுதான் ஃபுல் டேட்டா. இப்போ 4 கிளிக்கு $6, $5, $1 வந்து கிடச்சிருக்கு இந்தியாவிலேருந்து, அதே சேம் தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது கரெக்டாக என்ன, கண்ட்ரிஸ் வந்து டைம் ஆனதால் எஸ்டிடேவுக்கான டுடேவுக்கு வந்துருச்சு, இப்போ அதை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ எவ்வளோ பேஜ் வந்திருக்குன்னா 949 பேஜ் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு கரெக்டாக. இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் 1000 கூட வந்திருக்கலாம் சரிங்களா, உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக. 949 பேருக்கு எவ்வளோ பேர் ஆட் கிளிக் பண்ணியிருக்கிறாங்கன்னா 60 பேர் ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு ஒன்று பார்க்க வேண்டும். அதில் வெப்சைட்னாவே நல்லா புரிஞ்சுக்கணும், ஆட் கிளிக் நடந்தால் காசு இல்லைனா இல்லை புரியுதுங்களா. ஒரு சென்ஸ் கூட உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டிராஃபிக் காஸ்ட் இருந்தால் தான் அந்த ஒரு சென்ஸ் கூட வரும், அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா வெப்சைட் பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்லுது 100,000 பேர் உள்ளே வந்து போனாலுமே ஆட் கிளிக் நடந்தால் தான் காசு வரும், இல்லைனா காசு வராது ஓகேங்களா. இப்போது அந்த ஆடு எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த 60 கிளிக்ஸு இந்த கிளிக்ஸ்னு இருக்குல்ல அதுதான், 60 ஆட் கிளிக் நடந்திருக்கு அதனால 60 காட்டுது சரிங்களா. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க, $7.18 பேஜ் ஆர்பிஎம், சிபிசி 0.11 வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. அப்போது ஒரு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், ஒரு ஆட் கிளிக் நடந்தால் $7.18 நமக்கு வர வேண்டியது, ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அதாவது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா சிபிசி பாருங்க 0.11 ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் ஆவரேஜ் 11 cents நமக்கு கிடைக்குது ஓகேங்களா. இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா ப்ரீ வீடியோஸ்லாம் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா டைம் ரொம்ப ஆகிட்டுருக்குது அதனால் ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே. அடுத்ததா இப்போது 3020
இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருதுன்னா, நண்பா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து இப்போ 949 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அந்த 949 பேர் ஒரு செகண்டு அதில் 2 செகண்டு ஒரு அநேகத்துக்கு சொல்லணும், ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் எடுத்துக்கலாம், அநேகம் 1 நிமிஷம் இருந்துருக்கலாம். இந்தமாரி அவங்க வந்து ஒவ்வொரு யூஸரும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சா இருப்பாங்களோ டக்குன்னு வெளியே வந்துருவாங்களோ, அந்தமாரி அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும். ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் இருந்தார்களோ அந்த அளவுக்கு ஆட் வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா. அந்த ஆடோடைய ஷோவிங் அந்த டைமிங் பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும், சரிங்களா. ஆக்சுவலி இப்போ 1000 பேருக்கு 3000 தான் இம்ப்ரெஷன் வருமானம், உண்மையை சொல்லப்போனா 1000க்கு 5000 இம்ப்ரெஷன் கொடுக்க வரும். ஆனால் அதுக்கான டைமிங் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான். ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் இப்போது 200 பேர் வந்தாலுமே 5000 இம்ப்ரெஷன் காட்டும், ஏன்னா அவங்க வந்து உள்ள டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து வெளியே போவாங்க. நம்ம சைடு வந்து போன மாதிரி வெளியே வந்துடுவாங்க, அது ஓகேங்களா. நம்ம சைடில் கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் வர யூஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சி படித்தா மட்டும்தான் இம்ப்ரெஷன் அதிகமாகும் தவிர மற்ற டைமில் ஆகாது. அடுத்ததான் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்துட்டிங்க, இது மெயின் ஏரியா. நண்பா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அல்லது வெப்சைட்டு நீங்கள் என்ன தான் கிங்காக இருந்தால் ஒரு 6 மாதமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ரெவன்யூ வரல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்னென்னா, இந்த சிடிஆர் வந்து கரெக்டாக 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட் லிமிட் வராது, சரிங்களா. ஏன்னா 10க்கு மேலே எப்போ பார்த்தாலும் இருக்குது, போயிட்டே இருக்குது ப்ரோ. வாரத்துக்கு 5 டைம் 10க்கு மேலே தான் இருக்குன்னா ஆட் லிமிட் எந்த செகண்ட் வேணால் கொடுப்பாங்க. ஆட் லிமிட் கொடுத்தோன்னா டக்குன்னு ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஒன்று ஆட்சன்ஸை எப்போ வேணால் டிசபிள் பண்ணி விட்ருவாங்க. அதனால் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். எப்படி ப்ரோ மெயின்டைனிங் பண்ணுறதுனா ட்ரிப்ஸ் சொல்லுங்கன்ற உங்களுக்கு 250 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணுறாங்கன்னா அதில் 2 ஆட்களுக்கு நடக்கலாம், சரிங்களா. இது கரெக்டாக இருக்கும் நண்பா, நான் சொல்கிறத நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். 250 பேஜுக்கு 2 ஆட்களுக்கு நடந்ததுன்னா 0.08% சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும். அப்போ 1000க்கு 10 ஆட்களுக்குன்னும்போது உங்களுக்கு அதே சேம்பு தான் மெயின்டைனிங் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகேங்களா. அப்போ 100க்கு 5லேருந்து 7 ஆட்களுக்கு நடக்கலாம், 1000க்கு ஆவரேஜாக 50-60 ஆட்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு சிடிஆர் இப்படி தான் மெயின்டைனிங் ஆகும், புரியுதுங்களா. அதனால் சிடிஆர் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைனிங் பண்ணுங்கள். லாஸ்ட்டு திரும்ப வந்து டேட்டாவுமே எடுத்து பார்த்தாலுமே கூட நமக்கு அந்த சிடிஆர் வந்து 5-7 இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு நான் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் இந்த லாஸ்ட்டு அந்த 3 மந்த்து டேட்டா எடுத்து காட்டுறேன், சைட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு, சரிங்களா. அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிரும். எனிவே முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்க ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் பொறுத்த வரைக்கும் இப்போ டுடேக்கு போய் வச்சு காட்டுறேன், அதில் எதுவுமே வராது. இப்போ எஸ்டர்டேக்கு வரேன், கரெக்டாக ரிப்போர்ட் காட்டதாக பார்ப்போம். அதை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும், ஓகேங்களா. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் அதே தான் வருது, ஒரு வேளை இந்த ரிப்போர்ட்டு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஆட்களுக்கு 5 டாலர் ஒரு சென்ஸு, இது நம்ப முடியல. ஏன்னா 5 டாலர் இருந்தால் நான் 2 டாலர் தானே காமிச்சிச்சு, அதனால் சொல்கிறேன். பட் பரவாயில்ல, 5 டாலர் ஒரு சென்ஸு. இந்தியாவில் பாருங்கள், 945க்கு எப்படி சொல்கிறது, 51 ஆட்களுக்கு இது கரெக்டான ரிப்போர்ட் தான், அதுக்கு முந்தானால் ரிப்போர்ட்டு ஒன்றும் அப்டேட் ஆகலை, சரிங்களா. எனிவே இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். இப்போ கரெக்டாக பாருங்கள், எல்லாமே 00 ஆகி போயிடும். 6.81 டுடல் இருக்கு இல்லையா, அது எஸ்டிடேவுக்கு மாறணும், ஓகேங்களா. அது மாறும், மாறாமலாம் போகாது, பாருங்கள். ஏன்னா ஒரு சில இந்த டைமிங் வந்து ஒரு சில 12 மணி கரெக்டாக எக்ஸாக்டிக்காக மாறும், ஒரு சில டைமில் 12:10 ஆனால் தான் மாறும், சரிங்களா. டைம் ஜோனு ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகும், அது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணால் போதுமானது, ஓகேங்களா. இது வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, 6.82 சென்ட்ஸ் வந்து எஸ்டிடேவுக்கு வந்திருக்கா. டோட்டலாக திஸ் மந்தில் 210.54 சென்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது உங்கள் பாருங்கள், டுடேவில் வந்து ஒன்றும் கிடையாது. அதே போல் எஸ்டிடே இப்போ இதில் வந்து எஸ்டிடே ரிப்போர்ட் வைக்கிற பாருங்க, கரெக்டாக நமக்கான ரிப்போர்ட்டுங்க வந்து வந்துடும். இப்போ பார்த்தா தெரியுதா, 973 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணிட்டுருக்குறாங்க, அதில் 61 ஆட்களுக்கு ஒரு கிளிக் எஸ்டாவே காட்டுதா. தென் பேஜ் இம்ப்ரெஷனு, ஆர்பிஎம், சிபிசி எல்லாமே ஃபுல்லாகவே லோவெல்லாம் இருக்குது. நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நண்பா. ஆனால் அதே போல் இப்போ இந்த ரிப்போர்ட்டும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போது எஸ்டிடே ரிப்போர்ட்னா இதுதான், யூனிட் ஸ்ட்ரெச்சர்லேருந்து பாருங்கள், 4 ஆட்களுக்கு வந்திருக்கிற ரெவன்யூ 5.1 சென்ஸ் கிடச்சிருக்கு. மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க, இந்த கண்ட்ரிஸ் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். யூனிட் ஸ்ட்ரெச்சர்லேருந்து அதிகமாக, அதாவது பேஜஸ் வந்தால் அதிகமாக 1 ஆட்களுக்கு நடந்தாலே நமக்கு பேஜ் இம்ப்ரெஷன் வித் ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இது ஒரு ட்ரிக்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அதிகமான பேஜும் தென் ஆட்களுக்கு நடந்தாலே உங்களுக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். டவுட் ஆனால் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். எப்படி ப்ரோ டெஸ்ட் பண்ணுறதுன்னா, அதுக்கும் கோர்ஸ் இருக்குது, ப்ரைவேட்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, இந்தியாவிலேருந்து பாருங்கள், 945 பேர் விசிட் பண்ணிட்டுருக்காங்க, அதில் 51 ஆட்களுக்கு நடந்திருக்கு. வந்திருக்கிற ஒன்று 1.13 டாலர். ஃப்ரான்ஸ் அண்டு சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 35 சென்ட்ஸு தென் 31 சென்ஸ் கிடச்சிருக்கு. யூனிவர்சிட்டி கண்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா 29 சென்ஸு, 3 ஆட்களுக்கு 17 பேஜும் ஓகேங்களா. தென் உங்களுக்கு பார்த்தா ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன், பார்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள்.
உண்மையாக சொல்ல போனால் தயவு செஞ்சு இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு யூனிட் ஸ்டேட்டை டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுங்க, அப்போ தான் ரெவன்யூ வந்து எடுக்க முடியும். இதுதான் என்னுடைய ஃபைனல் நான் சொல்ல வர்றது, ஓகேங்களா? ஏன்னா எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், இந்த வீடியோவில் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. புரியல ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னா வேறு வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். இன்னும் ஒரு 4-5 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் நண்பா.